சென்னை புழல் காந்தி நகர் 3வது தெருவை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் குமணன் கடந்த 17ஆம் தேதி இரவு காந்தி பிரதான சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவரை வழிமறித்து அறிவாளால் வெட்டி பணம் பறித்துச் சென்றனர். பலத்த காயமடைந்த குமணன் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அஞ்சிரவே செங்குன்றம் அடுத்த வடபெரும்பாக்கம் தனியார் பெட்ரோல் நிலையத்தில் புகுந்து அங்கிருந்த சுரேஷ் ராஜன், சிரஞ்சீவி ஆகியோரை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த கும்பல் பணப்பெட்டியை தூக்கிச் சென்றது. மாதவரம் ரவுண்டானா அருகில் நடந்து சென்ற இளைஞரை விரட்டிச் சென்று மடக்கிய இந்த கும்பல் அவரை அறிவாளால் வெட்டி மணிப்பர்ஸை பறித்தனர். அதில் ஒன்றுமில்லாததால் அவரிடம் இருந்த விலை உயர்ந்த செல்போனை பறித்துச் சென்றனர். இந்த 3 சம்பவங்களில் தொடர்புடைய வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறி வந்த காவல்துறையினருக்கு சிசிடிவி காட்சி ஒன்று துருப்புச்சீட்டாக கிடைத்தது. அந்த சிசிடிவி காட்சியில் கையில் அறிவாளுடன் இளைஞரை விரட்டும் கும்பலில் உள்ள சிறுவன் உள்ளிட்ட இருவர் அறிவாளால் தாக்கி விரட்டும் காட்சி பதிவாகியிருந்தது. மேலும் கையில் அறிவாளுடன் இருக்கும் இருவரின் முகமும் தெளிவாக பதிவாகியிருந்ததால் அதனை வைத்து அவர்களை போலீசார் அடையாளம் கண்டனர். இந்த வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு அட்டகாசம் செய்த பம்மது குளம் கோணிமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்கிற யூடியூப் கார்த்திக் என்ற ரவுடியை கைது செய்து விசாரித்த போது சிறுவனை முன்னிலைப்படுத்தி இயங்கும் 12 பேர் கொண்ட வழிப்பறி கும்பல் குறித்த தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. சிசிடிவி காட்சியால் சிக்கிய கார்த்திக் கொடுத்த தகவலின் பேரில் சென்னை வியாசர்பாடி பிவி காலனியைச் சேர்ந்த நாகராஜ், குழல் சக்திவேல் நகர் டில்லி பாபு, விக்னேஷ் லட்சுமணன், நேதாஜி, அபினேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொள்ளையர்களிடமிருந்து பெட்ரோல் நிலையத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட பணப்பெட்டி மற்றும் 2500 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஏழு பேரை மாதவரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 17 வயது சிறுவன் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தலைமறைவான அறிவாள் கொள்ளையர்களான மணி, ஆகாஷ், ஜோஸ்வா, வின்சென்ட், உதயா ஆகிய 5 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். காவல்துறையினர் இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்துவதோடு குற்ற பின்னணி உள்ளவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதே நேரத்தில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவோர் மீது போலீசார் இரும்பு கரம் கொண்டு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.